தலைவுச் செய்திகள். மத்திய அரசின் அக்னிபத் திட்டத்தின் கீழ் விமானப்படையில் இணைந்து பணியாற்ற 749,899 பேர் விருப்பம் தெரிவித்து ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளனர். முப்படைகளிலும் இளம் வீரர்கள் பங்கேற்று தேசப்பணியில் ஈடுபட 17.5 முதல் 23 வரை இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விமானப்படையில் சேர விருப்பம் தெரிவித்துள்ள இளைஞர்களுக்கு வருகிற 24 முதல் 31 வரை ஆன்லைன் தேர்வு நடத்தப்படும். இந்திய விமானப்படைக்கு தேர்வு செய்யப்படும் அக்னி வீரர்கள் பட்டியல் டிசம்பர் 1 வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு வருகிற ஆகஸ்ட் 25 முதல் 31 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு கால அட்டவணை மற்றும் அனுமதி சீட்டு வழங்கும் விவரம் ஆகஸ்ட் 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை கடந்த மார்ச் 7 வெளியிடப்பட்டிருந்தது. அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்கான தடையை நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி எம் எஸ் ரமேஷ் தற்காலிக ஆசிரியர்கள் எந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக விளக்கம் அளித்தது. அவ்வாறு இருந்தால் நிரந்தரமாக ஆசிரியர்களை நியமிக்கலாமே, தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க ஏன் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை வரும் 8 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்கும் அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு விருது அளிப்பதற்கான உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையில்லாத சூழலை உருவாக்குவோருக்கு விருது வழங்க 160,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே ஆண்டுதோறும் டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாளில் 2 விருதுகள் வழங்கப்படும் என்று மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் ஆர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் 418 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய தந்திரியான திருவனந்தபுரம் அத்தியர மடத்தைச் சேர்ந்த கோகுல தம்பூதிரி தலைமையில் கும்ப கலசங்கள் பூஜைக்கு எடுத்து வரப்பட்டன. பின்னர் ஆலய வளாகத்தில் உள்ள திருவம்பாடி கிருஷ்ணசாமி சன்னதி மற்றும் தர்மசாஸ்தா சன்னதியிலும் குலசேகர பெருமாள் சன்னதியிலும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள் சேகர் பாபு, மனோ தங்கராஜ், மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று காலை மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 7 நிலைகளுடன் கூடிய 108 உயர ராஜகோபுரம் கட்டுமான பணி நிறைவு பெற்றுள்ளது. இதையொட்டி நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஒருமுறை ஆகம விதிப்படி நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜார்க்கண்ட் மாநில கனிம வளத்துறை செயலாளர் பூஜா சிங்லால் மீதான பண மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கப் பிரிவு 5,000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ராஞ்சி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். கடந்த 2000 IAS பதவிக்கு வந்த பூஜா சிங்கால் மீது எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஏற்கனவே கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பூஜா சிங்காலை பதவி நீக்கம் செய்து ஜார்க்கண்ட் மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் குல்காம் என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் 2 பேர் சரணடைந்துள்ளனர். அங்குள்ள ஹதிகாம் என்ற இடத்தில் நேற்று நள்ளிரவில் பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது பெற்றோரின் வேண்டுகோளை ஏற்று உள்ளூர் தீவிரவாதிகள் 2 பேர் சரணடைந்ததாகவும் இவர்களிடமிருந்து வெடிப்பொருட்கள் மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காஷ்மீர் மண்டல காவல்துறை தெரிவித்துள்ளது.